எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு உள்ளன் த்ரெட் மற்றும் சீப்பு வச்சு ரொம்ப அழகான எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம் அதுவும் யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் ஃபஸ்ட் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் இருக்க ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க அது வந்து சிரப் பாட்டிலாக இருக்கலாம் இல்லை வேறு எதுவாக வேணா இருக்கலாம் அதில் நம்ம உள்ளன் த்ரெட்டை அறுபது முறை சுற்றுறோம் அதாவது சிக்ஸ்டி டைம்ஸ் நம்ம வந்து உள்ளன் த்ரெட்டை இந்த மாதிரி இதில் சுற்றிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே வெளியே எடுக்கிறோம் ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு எப்போவுமே தெரிஞ்ச மெத்தட் தான் ஆனால் இதை வச்சு நம்ம பண்ண போகிற கிராஃப்ட் ரொம்ப சூப்பரான கிராஃப்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு சென்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே வந்து இன்னும் உள்ளன் த்ரெட் வச்சு கட்டிக்க போகிறோம் ஸோ உள்ளன் த்ரெட் வச்சு கட்டும் பொழுது ஒன்று நீங்கள் பூ கட்டுற மாதிரி கட்டிக்கலாம் இல்லைன்னா நம்ம நாட் போடுவோம் இல்லையா ரெண்டு பக்கம் வச்சு அந்த மாதிரியும் பண்ணலாம் ஸோ பூக்கட்டை தெரிஞ்சவங்க அழகாக இந்த மாதிரி ஒரு ட்ரிப்புள் நாட் போட்டுக்கோங்க இல்லை பூக்கட்டெலாம் தெரியாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துக்கு வச்சு உள்ளன் திரட்டால் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுருங்க ஸோ நமக்கு வந்து ஒரு ஃப்ளார் ஷேப் மாதிரி பண்டுலாம் கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிசர் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ நல்லா ஷார்ப்பிசராக யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு பார்த்தீங்கன்னா கிளம்ஸியா ஒரு மாதிரி வந்து கட் பண்ணது வந்து இருக்கும் இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா சீப் எடுத்து நம்ம நல்லா இதை கோம் பண்ணி விட்டுக்க போகிறோம் ஸோ சீப் எடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த உள்ள ஒன்று பைண்ட் ஆயிருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா அன்ட்விஸ்ட் ஆகும் அதாவது அந்த நூல் பிரியும் நமக்கு பார்த்தீங்கன்னா சீப் எடுத்து நல்லா சீவினதுக்கு அப்புறமா இதில் நமக்கு இந்த லிண்ட் மாதிரி வரும் அதாவது துணிகளில் வந்து இழைகள் வரும் இல்லையா அந்த மாதிரி வரும் அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா சர்க்குலர் ஷேப்பில் சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகாக வந்து கட் பண்ணிக்கணும் ஸோ இதில் இருக்கிற அந்த உள்ளன் த்ரெட் நூல்கள் பிசுறாக இருந்தாலும் அந்த பிசுறுகளை நீக்க முடியும் நமக்கு அழகாக வந்து நமக்கு அழகாக இந்த மாதிரி சூப்பராக ஒரு ஸ்பான்ஜி எஃபெக்டில் உல் அண்ட் த்ர்ட் கிடச்சிடும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் இந்த கிராஃப்ட் பண்ணும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இப்போ இது என்ன பண்ணுறோன்னா நல்ல லட்டு பிடிக்கிற மாதிரி நல்லா இது உருட்டி எடுத்துக்கணும் உருட்டி எடுத்துகிட்டு சீப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நமக்கு ரவுண்டாக ஒரு பாம்பாம் மாதிரி வந்து கிடைச்சிரும் ஸோ பாம்பாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எந்த டிஃப்ரெண்ட் சைஸில் வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக பாம்பாம் மாதிரி அழகாக கிடச்சிரும் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாட்டர் பாட்டிலுடைய மூடியை எடுத்துக்கிறோம் ஸோ அந்த மூடியை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா உள்ளன் த்ரெட்டை இதில் ஃபுல்லாக சுற்றிக்க போகிறோம் ஸோ சுத்துறது எப்படின்னா நம்ம அழகான பேட்டனாக அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கமாகவே சுற்றுறோம் அடுத்து எக்ஸ் ஷேப்பில் வர மாதிரி இப்படி சுற்றணும் ஸோ ஃபஸ்ட்டு நேராக அடுத்து அதுக்கு கொஞ்சம் க்ராஸாக நம்ம இந்த மாதிரி சுற்றுறோம் ஒன்று ஒன்றுத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் சுத்தல் வந்து நம்ம சுற்றிக்கலாம் சரிங்களா ஸோ ஃபைவ் டு சிக்ஸ் ஸோ அஞ்சுலேருந்து ஆறு முறை நம்ம அழகாக இந்த மாதிரி சுத்தலாம் ஸோ இந்த மாதிரி முழுசா சுத்தினதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மெத்தடில் சர்க்குலரில் நம்ம பண்ணலாம் ஸோ கட் பண்ணிடலாம் ஸோ உள்ளன் த்ரெட்டை நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல சுத்தும் பொழுது நமக்கு அந்த ஷேப் மாறக்கூடாது அதனால தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணுறோம் ஸோ இப்போ சிஸர் வச்சு நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற அந்த நூல் இருக்கு இல்லையா அதில் கம் அப்ளை பண்ணி நீங்கள் நல்லா அட்டாச் பண்ணி விட்றலாம் ஸோ இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் இந்த ஒயிட் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க ஸோ உள்ளன் த்ரெட் இல்லைனா பூ கட்டுற நூல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா சும்மா இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுறேன் இல்லையா இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிடிச்சு நம்ம நூல் இந்த மாதிரி டைப் பண்ணிகிட்டே வரும் ஸோ இதில் எந்த ஒரு மெத்தடும் வந்து நான் புதுசாக சொல்லலை ஸோ பாத்தீங்கன்னா இது கையில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு பிடிச்சி அழுத்தம் கொடுத்து பேலன்ஸ் இருக்கிற இடத்துல நூலை எப்படி நம்ம அழகா சுத்திட்டே ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் ஸோ அது எப்படி பண்றது அப்படின்றத நீங்க திருப்பி கூட ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம கம்ப்ளீட்டா இந்த வேலையும் முடிச்சாச்சு ஸோ இதையும் கட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓட்டிடலாம் சரிங்களா ஸோ ஒட்டிட்டோன்னா நமக்கு ஒரு சின்ன செமி சர்க்கிள் மாதிரி ஒரு குட்டி பால் மாதிரி நமக்கு கிடைக்கும் இதுலேயும் நான் சொன்ன மாதிரி கம் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரியே இன்னொன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸோ ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இப்போ ஏற்கனவே பாட்டில் கேப்பில் நம்ம உள்ளன் த்ரெட் வந்து சுற்றி வச்சிருக்கோம் இல்லையா இதுக்கு ரெண்டு புறமும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த செமி சர்க்கிள் மாதிரி நூல்லே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம அழகாக அட்டாச் பண்ண போகிறோம் அட்டாச் பண்ணும் போது நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணலாம் ஃபேப்ரிக்லேயும் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் உங்களுக்கு ஸ்டிக் ஆகிறதுக்கு அதுவே வந்து ஃபெவிபாண்ட் மாதிரி சிந்தட்டிக் அடிசிவ்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே நம்மளால் ஓட்ட முடியும் ஸோ அந்த ரெண்டு காதுகளையும் ஒட்டிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாட்டர் பாட்டில் கேப் உடைய பாட்டமில் இருக்கு இல்லையா அந்த பாட்டமில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கிறோம் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா அந்த பாம்பாம் இருக்குது இல்லையா அதோட சென்டர்லையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கிறோம் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ரீசன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இது பைண்ட் ஆகும் நீங்கள் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஒன்ஸ் இது ரெண்டும் நம்ம ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் காய வச்சதுக்கப்புறமா நம்ம அந்த லிண்ட்டு மாதிரி எடுத்து வச்சோம் இல்லையா சீப்பால் சீவும் பொழுது அதை இப்போ எடுத்துட்டு அதையும் நம்ம இந்த மாதிரி உள்ளங்காயில் வச்சு உருட்டி எடுத்தோம்னா ஒரு கிளம்ஸியாக நமக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஒரு சின்ன துணி துண்டு மாதிரி கிடைக்கும் அதுக்கு நடுவில் நம்ம மெல்லிசான ஒரு நூல் எடுத்து இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறோம் நான் என்ன பண்ணேன்னா உள்ளன் த்ரெட்டில் வந்து நமக்கு நாலு நூல் இருக்கும் இல்லையா ஒன்றுத்தை எடுத்து இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டேன் கட் பண்ணி நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு அழகான பவு கிடைச்சிடும் ஸோ இது என்ன கேரக்டர் அப்படின்னு குட்டீஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பா உடனே சொல்லிடுவாங்க ஸோ பெரியவங்களாக இருந்தா கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த பாவை பாட்டில் கேப்போட நம்ம சேர்த்து இந்த மாதிரி ஒட்டியாச்சு அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பவு இருக்கு இல்லையா அதையும் இதில் ஒட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீப்பை வச்சு இதை மறுபடியும் லைட்டாக இந்த மாதிரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ஸோ அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு மாறக்கூடாது அதனால கொஞ்சம் அழகாக இதை அழைத்து விட்டுடலாம் ஸோ நான் சொன்ன மாதிரியே இப்போ இந்த பவு இருக்கு இல்லையா இந்த பவுவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அழகாக இந்த சைடில் வந்து ஒட்டிட போகிறோம் என்ன கேரக்டர்னு இப்போவும் கண்டுபிடிச்சிட்டிங்களா நெக்ஸ்ட் பிளாக் கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்துக்கோங்க பெயிண்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி மூணு கோடுகள் சைடில் போட்டுருங்க அதே மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் பிளாக் கலரில் எடுத்துட்டு அதே மாதிரி பெயிண்ட் ப்ரஷில் பேக் சைடில் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி அழகாக கண்கள் மாதிரி வரைஞ்சிட்டு எல்லோ கலர் எடுத்து நடுவில் ஒரு குட்டியாக வந்து ஒரு கோடு மாதிரி போட்டிங்கன்னா அடுத்து நம்ம அந்த பவு வச்சுருக்கோம் இல்லையா பௌவில் ஒரு குட்டி கல் முடிஞ்சா வச்சுக்கோங்க இல்லைன்னா அது மேண்டேட்ரி கிடையாது ஸோ பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்மளோட ஹலோ கிட்டி தயாராயாச்சு ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்க வீட்டில் பழைய கீ செயின் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கீ செயினுக்கு மேலே என்ன இருக்கும் அந்த ரிங் இருக்கும் இல்லையா அந்த ரிங் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்துருங்க அந்த ரிங் இன்கேஸ் துரு பிடிச்சிருந்ததுன்னா அதை கொஞ்சம் லைட்டா நீங்க வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் ஹலோ கிட்டி இருக்கு இல்லையா அந்த புசு புசு கிட்டிக்கு தலையில இந்த மாதிரி அந்த ரிங்கை நம்ம மாட்டி அழகா வந்து டாங்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா பழைய கீ செயினுக்கு பதிலாக புது கீ செயினும் கிடச்சிரும் கியூட் அண்ட் பியூட்டிஃபுல் ஹலோ கிட்டி கீ நமக்கு கிடச்சிரும் இது உங்களோட பவுச் ஸ்கூல் பேக்ஸ் இல்லைனா வந்து கீ செயினா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் உங்கள் செல்ஃபோனில் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களால் இதை அட்டாச் பண்ண முடியும்னா அங்கே கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கிராஃப்ட் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ பாட்டம்லேருந்து பார்க்கும்போதும் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இது ஸோ உங்கள் வீட்லேயும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எங்களோட ஷேர் பண்ணுங்க ஸோ குட்டி பசங்கள்லேருந்து இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு க்யூட்டான கேட் கீ செயின் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம் ஈஸியான மெத்தடில் அதுவும் உள்ளன் த்ரெட் அப்புறமா ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் வச்சு இது பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்க கூடவே என்ன பண்ணணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு இந்த கிராஃப்டை பற்றி என்ன தோணுச்சோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை டாடா அண்ட் பை பாய்